ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆரி ஒர்க் கிளாஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆரி ஒர்க்கு டபுள் ஸ்டெம் ஸ்டிச்சு தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டிச்செல்லாம் நம்ம பீட்ஸும் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு ஆரி ஒர்க் ஐ நீடில் தான் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க, எண்டில் நாட் போட்டு. இந்த மாதிரி பக்கத்துலேயே ரெண்டு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மேலே இருக்க லைனில் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங் நம்ம எப்போதும் போல் லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். இப்போது அந்த லைனுக்கு நேராக ஒரு செயின் ஸ்டிச்சை வந்து போடுங்க. செயின் ஸ்டிச்சை போட்டுட்டு அதை ஒட்டியே ஒரு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச்சை வந்து போடுங்க. இப்போது அந்த த்ரெட்டை மேல் பக்கமாக நம்ம ஆல்ரெடி ஒரு செயின் ஸ்டிச் போட்டோம்ல, அதுக்கு சென்டராக வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை ஒட்டி ஒரு சின்னதாக செயின் ஸ்டிச்சை வந்து போடுங்க. இப்போது திருப்பியும் அதே லைனில் ஒரு செயின் ஸ்டிச்சை வந்து போடுங்க. அதை ஒட்டி ஒரு குட்டியுண்டாக லாக் ஸ்டிச்சை போட்டுட்டு இப்போது மேல் சைடாக நம்ம ஆல்ரெடி ஒரு செயின் ஸ்டிச்சை வந்து முடித்தோம்ல, அந்த இடத்துல ஒரு செயின் ஸ்டிச்சை போட்டு அதை ஒட்டி ஒரு குட்டியுண்டாக லாக் ஸ்டிச்சை போடுங்க. சேம் அதே மாதிரி தான் அதே லைனில் ஒரு செயின் ஸ்டிச்சை வந்து போடுங்க. அதை ஒட்டி ஒரு குட்டியுண்டாக லாக் ஸ்டிச்சை போட்டுட்டு நம்ம செகண்டாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு முடித்தோம்ல, மேல் பக்கமாக அங்கே ஒரு செயின் ஸ்டிச்சை போட்டுட்டு ஒரு குட்டியுண்டாக லாக் ஸ்டிச்சை வந்து போடுங்க. சேம் இதே மாதிரி தான் நம்ம எண்டு வரைக்கும் இந்த ஸ்டிச்சை போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். நான் ஆல்ரெடி ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடணும்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இந்த ஸ்டிச்சை நம்ம ஒரு பார்டராக கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போது எண்டில் ஒரு சின்னதாக செயின் ஸ்டிச்சை போட்டு அதுக்கப்புறம் எண்டு நாட்டு வந்து போடுங்க. இப்போது மேலே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு, இப்போ கீழே வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். கீழ் லைனில் நம்ம எப்போதும் போல் லாக் ஸ்டிச்சை வந்து போட்டுக்கோங்க. இப்போது அந்த லைனுக்கு நேராக ஒரு செயின் ஸ்டிச்சை போடுங்க. அதை ஒட்டி ஒரு குட்டியுண்டாக லாக் ஸ்டிச்சை வந்து போடுங்க. போட்டுட்டு அந்த த்ரெட் எடுத்து கீழ் பக்கமாக நம்ம ஆல்ரெடி ஒரு செயின் ஸ்டிச் போட்டோம்ல, அந்த இடத்துல நடுவில் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை ஒட்டி ஒரு குட்டியுண்டாக லாக் ஸ்டிச்சை வந்து போடுங்க. இப்போது அந்த த்ரெட் எடுத்து அந்த லைனுக்கு நேராக ஒரு செயின் ஸ்டிச்சை போடுங்க. அதை ஒட்டி ஒரு குட்டியுண்டாக லாக் ஸ்டிச் போட்டு அந்த த்ரெட் எடுத்து கீழ் பக்கமாக ஒரு செயின் ஸ்டிச்சை வந்து போடுங்க. அதை ஒட்டி ஒரு குட்டியுண்டாக லாக் ஸ்டிச்சை வந்து போடுங்க. மேலே இருக்க லைனில் வந்து நம்ம மேல் சைடாக வந்து ஸ்டிச் பண்ணோம், கீழ் லைனில் வந்து நம்ம கீழ் பக்கமாக ஸ்டிச் பண்ணணும். சேம் அதே மாதிரி தான் நம்ம சேனலில் ஜரி த்ரெட்டும் சில்க் த்ரெட்டை வச்சு நிறைய ஸ்டிச்சஸ் வந்து போட்டிருக்கேன், பிளேலிஸ்ட்டு கூட இருக்குது, போய் பாருங்கள். நான் ஆல்ரெடி எப்படி எண்டு நாட் போடணும்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இப்போது எண்டில் ஒரு சின்னதாக செயின் ஸ்டிச்சை போட்டு அதுக்கப்புறம் எண்டு நாட் வந்து போடுங்க. இப்போது நம்ம இந்த ஸ்டிச்சை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு, நடுவில் தான் நம்ம பீட்ஸை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் அதுக்கு சுகர் பீட்ஸை எடுத்திருக்கேன். கோல்டன் கலர் மிஷின் த்ரெட் எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங் இங்கேருந்து த்ரெட் எடுத்து ஒரு சின்னதாக லாக் ஸ்டிச்சை வந்து போட்டுக்கோங்க. நீடில் பீட்ஸை எடுத்து ரெண்டு ரெண்டு பீட்ஸாக அந்த சென்டர்லேயே வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. சுகர் பீட்ஸெல்லாம் நம்ம ரெண்டு ரெண்டாக தான் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை ரிமூவ் பண்ணாலும் பீட்ஸை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், லூஸ் ஆகாமல். சேம் இதே மாதிரியே நம்ம எண்டு வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஆரி ஒர்க் பீட்ஸ் நீடில் பீட்ஸை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இப்போது எண்டில் எண்டு நாட்டு வந்து போட்டுருங்க. அவ்வளோதான் இந்த ஸ்டிச்சு, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்களும் ப்ளவுஸில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒன்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.